விருதுநகர் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடைபெற்று வரக்கூடிய புத்தக கண்காட்சியில் நாள்தோறும் ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர். தொடர்ந்து திரைப்படத்துறையினர் மற்றும் கலை மற்றும் இலக்கிய சமுதாயத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு வருகின்றனர். பல்வேறு புதிய புத்தகம் என்பது மாவட்ட ஆட்சியர் மேகனா ரெட்டி தினந்தோறும் வெளியிட்டு வருகிறார். இதில் ஏராளமான புத்தகங்கள் பயனுள்ளது இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் டிஐஜி பொன்னி ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் மதுரை சரக டிஐஜி பொன்னி ஆய்வுகள் மேற்கொண்டார். தொடர்ந்து வழக்குகளை எவ்வாறு கையாள்வது குறித்து காவல்துறையினருக்கு விளக்கம் அளித்தார். விருதுநகர் அருகே உள்ளது சந்திரகிரிபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய இந்த கிராம பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பகுதிகளில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய பேருந்துகள் முறையாக பேருந்துகள் நிறுத்தப்படுவதில்லை எனவும் யாரையும் பேருந்துக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற குற்றம் சாட்டி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். அதிகாரிகள் வந்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்திய அடிப்படையில் போராட்டம் என்பது கைவிடப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் 11 ஊராட்சி மன்றங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர்ந்து 2வது நாளாக விடுமுறை எடுத்து போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள காடநேரி பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு தங்கராஜ் என்பவர் இளம் பெண்ணை கடத்தி சென்று கொலை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு என்பது வழங்கியுள்ளது. விருதுநகர் சாத்தூர் சாலையில் அமைந்துள்ள ஆர்ஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தொடர்ந்து உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிவகாசியில் புகழ்பெற்ற பத்ராகாளியம்மன் கோவில் கோபுரத்தில் தீ விபத்து என்பது ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இதற்கான பரிகார பூஜை என்பது நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது மாவட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை சார்பாக கடும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கு அபராதம் என்பது விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் குறிப்பிட்ட எண் இலக்கை கொண்டு வழக்குகளை பதிவு செய்வதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகின்றனர். சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதே நிலை நீடிப்பதாகவும் உடனடியாக மாவட்ட காவல்துறை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட வனத்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் கண்காணிப்புகள் என்பதை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ராஜபாளையம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மான் வேட்டை நடத்தப்படுவதாக ஒரு புகார் வந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்ட வனத்துறையினர் ஒரு நபர் மற்றும் அவரிடமிருந்து மான், மாமிசம் உள்ளிட்ட ஏராளமானவற்றை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.